வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய கூட்டரங்கில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக கிராமப்புற பெண்கள், சுகாதார குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கழநீர் பரிசோதனை பெட்டி FTK பயன்படுத்துதல் மற்றும் வலைதளத்தில் பதிவு குறித்து பயிற்சி வகுப்பு கிராம குடிநீர் திட்ட கோட்ட நிர்வாக பொறியாளர் வி செந்தில்குமரன் தலைமையில் நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பா வீரராகவன் விழாவை துவக்கி வைத்தார். வட்டார வளர்ச்சி அலுவலர் பா உலகநாதன் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய உதவி நிர்வாக பொறியாளர் பி கருத்தபாண்டியன் மற்றும் பெட்கிராஃப்ட் நிர்வாக இயக்குனர் எம்ஏ சுப்பிரமணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். பெட்கிராஃப்ட் பொருளாளர் எஸ் கிருஷ்ணவேணி நன்றியுரை கூறினார். இந்நிகழ்வில் மேற்கு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 29 கிராம பஞ்சாயத்துகளில் பணியாற்றும் பம்ப் ஆபரேட்டர்களுக்கு நீரின் தன்மைகள் குறித்து செய்முறைகள் மூலமாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய நீர் பரிசோதனையாளர் விளக்கி கூறினர். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீரின் பல்வேறு தன்மைகள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக பம்ப் ஆபரேட்டர்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜூபிட்டர் பெண்கள் கூட்டமைப்பு, பெட்கிராஃப்ட் நிர்வாகிகள் எஸ் அங்குசாமி, ஜி சாரல் ரூபி, பா மார்டின் லூதகிங் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் சார்பில் கிராமப்புற பெண்கள், சுகாதார குழுக்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையில் கழநீர் பரிசோதனை பெட்டி பயன்படுத்துவது எப்படி? சில நாட்கள் ஒரு சிலரால் வாழ முடியும், ஒரு சிலரால் சில மாதங்கள் கூட உணவு இல்லாமல் வாழ முடியும். ஆனால் யாரேனும் குடிநீர் இல்லாமல் ஒரு சில மணி நேரம் வந்து அந்த அளவுக்கு முக்கியமானது, நீரின்றி அமையாது உலகு என்று அந்த காலத்திலேயே நம்முடைய வள்ளுவர் திருவள்ளுவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால் குடிநீரின் அவசியத்தை பற்றி நிறைய நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. குடிநீர் வந்து அது பாதுகாக்கப்பட்ட குடிநீர்ங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்காக ஒரு சில பரிசோதனைகளை மேற்கொண்டு அதன் மூலம் அந்த குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என உறுதி செய்து அவர்களே பயன்பாட்டுக்கு அச்சமின்றி குடித்துக்கொள்ளும் வகையில் ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கும் தோன்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பயிற்சி முகாம்கள்லாம் நடத்துறோம். இரண்டு சொன்னால் ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து கிராமப்புற மக்களுக்கெல்லாம் வந்து குடிநீர் ஆதாரத்தை வழங்குகின்ற பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கு. அதனால வந்து மிக சிறந்த ஒரு பொறுப்பு. சார் சொன்ன மாதிரி தான் வந்து உணவு இல்லாமல் கூட யாரும் வாழ முடியும், ஆனால் நீர் இல்லாமல் வாழவே முடியாது. அத்தகைய ஒரு குடிநீர் ஆதாரத்தை சிறப்பான முறையிலே நன்கு உபயோகப்படுத்தக்கூடிய அளவிலே வந்து ஒரு குடிநீரத்தை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய நிர்வாக பொறியாளர் அவர்கள் இது போன்ற ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். இங்கே வருகிறதற்கின்ற அத்தனை பேர் இது பயன்பெற்று சார் சொன்னப்போ வந்து இது போன்ற ஒரு ஒரு கிட்டு எல்லாத்தையும் வழங்க இருக்கிறார்கள். அதையும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அத்தனை பேர் வந்து அந்த பகுதியில் மக்களை வந்து காப்பாற்றுமாறு உங்களை அன்போடு வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கேன். இதை தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய நிர்வாக இயக்குநரும் இந்த துறையும் இதுக்காக வந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேர் இந்த நேரத்தில் அன்போடு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் சசிகுமார். மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றியம் பூதுடி பஞ்சாயத்துல ஓவர் டேங்க் ஆபரேட்டரா பணி செய்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த ஒன்றிய பயிற்சி வந்து மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு. பொதுமக்களுக்கு வந்து தரமான குடித நீரை எப்படி நம்ம வழங்குறோம் அப்படிக்கான செயல்முறை விளக்கத்தை வந்து கொடுத்தாங்க. நோய் நொடி இல்லாம மக்களை எப்படி பாதுகாக்கிறது மழைக்காலங்கள்ல, குறிப்பா வந்து செப்டிக் டேங்க் உள்ள பிரச்சனை எல்லாம் வந்து குடித நீரும் அது இருக்கக்கூடாது, அதுக்கான செய்முறை விளக்க வந்து காமிச்சாங்க. இந்த பயிற்சி ஏற்பாடு செய்த பிட்கா நிறுவனத்துக்கும் மற்றும் குடிநீர் வடிகால் வாரியம் மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றியத்துக்கு எங்களின் சார்பா ஓஹெச் ஆபரேட்டின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய மாலைப்பட்டி ஊராட்சியிலிருந்து வரேன். நான் ஓஹெச்டி ஆபரேட்டர் அங்கே பணியாற்றிக்கிட்டு வரேன். இந்த பயிற்சியானது வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அரை மணி நேரம் பயிற்சி தான், ஆனால் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து நிறைய. என்னென்ன மாதிரி நோய்கள் வருது, தண்ணீர் மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் என்ன, வேறு வகையில் பரவக்கூடிய நோய்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் சொன்னாங்க. தண்ணூர் மூலியமாக மஞ்சக்காமலை, மலேரியா இந்த மாதிரி நோய்கள்லாம் பரவுதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பாதுகாப்பான முறையில் எப்படி தண்ணீரை கொடுக்கணும், நம்ம ஒரு ஓஹெச்டி ஆபரேட்டர் முறையில் நம்மளுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்றதையும் விளக்கி சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும்
இன்னும் சீர சிறப்பமா எங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது. மேலும் மேலும் நாங்க வந்து இந்த பயிற்சியை வந்து முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு எங்களோட பணியை சீர சிறப்பமாகவும் வேற செய்வோம் என்றும், அதுபோக குடிநீர்ல எவ்வளவுக்கு நம்ம குளோரின் கலக்கணும் என்ற செய்தியையும் எங்களுக்கு சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அவங்க சொன்ன அளவுகள் வந்து எங்களுக்கு சரியா தெரியாது. இது மூலியமா நாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே வந்து நாங்க குடிநீரை எந்த அளவுக்கு பாதுகாப்பா வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு வழங்கி சிறப்பிப்போம். நன்றி, வணக்கம்.